Hello everybody, welcome to Aishwarya's Home Cooking. இன்னைக்கு நம்ம cheese filled காரப்பணியாரம் இன்ஸ்டண்டாக ரவையை வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் டிஃபனுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்ஷன் எப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு ரோஸ்டட் ரவை அண்ட் முக்கால் கப்பு தயிர். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதில் முக்கால் கப்பு தயிர் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை வந்து நம்ம நேச்சுரலாக ஃபர்மெண்ட் ஆக விடலாம். ஒரு 3-4 மணி நேரத்துக்கு இப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே நேச்சுரலாக ஃபர்மெண்ட் ஆகும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஆப்போசோடாக சேர்க்க தேவையில்லை. இப்போ அது ஒரு பக்கமாக வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாலாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. நீங்கள் வேணால் பச்சை மிளகா கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அண்ட் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டு நல்லா தாளித்து அது கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சியை துருவி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வதங்கிடும். அதுக்கப்புறமா ஒரு 2 சின்ன துருவின கேரட், ஒரு கைப்பிடி அளவுக்கு பாயில்டு ஸ்வீட்கார்ன்ஸ் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுடுங்க. இப்போ ஒரு 4 hours போல் ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா ஃபர்மெண்ட் ஆகி அந்த ரவையெல்லாம் தயிரோடு நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், அதாவது இட்லி மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம தண்ணி தேவைக்கு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தேவைக்கு உப்பு போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த மிக்சர் இருக்கு இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் விருப்பப்படுற வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம். பீன்ஸ், கேபேஜ் இதெல்லாம் போட்டிங்கன்னா கூட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்மளோட பணியார சட்டியை நல்லா இந்த மாதிரி எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். ஒரு 3/4 அளவுக்கு மட்டும் நம்மளோட அந்த பேட்டரை நீங்கள் ஊற்றிக்கோங்க. சப்போஸ் ரவை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் சோக் பண்ணலைன்னா நீங்கள் சுடுறதுக்கு முன்னாடி மாவில் கொஞ்சம் ஆப்போசோடாக சேர்த்து சுட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எனி ப்ராசஸ்டு சீஸ் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி இது நடுவில் சேர்த்துக்கோங்க. சீஸ் க்யூப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே லைட்டாக மாவு வச்சு நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க, அது வெளியில் தெரியாத மாதிரி. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் சிம்லேயே வச்சு வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 sides பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். இதில் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, குக் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு லோ மீடியம்லேயே வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான இந்த மாதிரி ரவை பணியாரம் கிடைக்கும். சீஸும் வந்து வெளியில் வராமல் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. வெளியில் கிறிஸ்பியாக, உள்ள அவ்வளோ சாஃப்டாக, சீஸியாக, எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டிஃபனுக்கும் சரி, மார்னிங் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு ஐஸ்வர்யாஸ் ஹோம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.